ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது அஸ்வின்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பருங்க. அது மட்டும் இல்லை, அஸ்வின்குமாருக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2008 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இவருக்கு மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இவருடைய மனைவிக்கு தாங்க மேனாகவே நடந்திருக்குது. என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம். விருதுநகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தாங்க இருக்கிறாரு. அந்த ஊருடைய பெயரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அஸ்வின்குமார் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க, அதாவது அவங்க அப்பா மிலிட்டரி மேன். அஸ்வின்குமார் தான் அந்த வீட்டிலே மூத்தவர். அப்பா அம்மா அதுக்கு பிறகு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கைகள் இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பங்க நம்மளுடைய அஸ்வின்குமாருடைய குடும்பம். என்ன அப்படின்னா முதல் முதலாட்டு இவருக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. இவருக்கு ஒரு 32 வயசு ஆயிருதுங்க அந்த 2008 காலகட்டத்தில். இவருடைய வயது வந்து 32 ஆகுது. சரி, முதல்ல மகனுக்கு முடிச்சிடலாம், மற்ற பொண்ணுங்கெல்லாம் வந்து ரொம்ப கடைசியில் இருக்கிறாங்க, அவங்கள பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தாங்க இவருக்கு கல்யாணம் முடிக்கிறார். இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, என்ன அப்படின்னா நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது இல்லாமல் இவர் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு, தன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னால் வந்து ஒரு புது வீடு ஒன்று போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க ஊரில் தாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஃப்ளாட்டை ஒன்று விலைக்கு வாங்குறாரு. அதாவது இவர் ஆல்ரெடி ஃப்ளாட்டு போட்டு விற்ற இடம் தாங்க. அந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு சென்ட் பூமியை வந்து இவர் எடுத்துக்கிட்டுறாரு. அதாவது இவர் வந்து வீடு போடுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்றாரு. அந்த டைம்ல தாங்க இவருக்கு அப்படி பொண்ணு பார்க்கப்படுதுங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை கட்டுறதுக்கு முன்னால இந்த வீடை எப்படியாவது போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வர்றாரு. அதனால வேக வேகமா அவருடைய வீடும் வேலை செய்யப்படுது. என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்ப வீட்டுல வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க, அது நமக்கு சரியாகாது, ஏன்னா ரொம்ப பெரிய குடும்பம். அதனால நம்மளுடைய ரூமு நம்மளுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய அஸ்வின்குமார் அவருடைய தனி வீடை போடுறாருங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்டெப்ல ரொம்ப அழகாட்டு ஒரு பெரிய இன்ஜினியரை வச்சுதாங்க அந்த வீடை வேலையை முடிக்கிறாரு. அந்த வேலை முடிஞ்சு பாலுக்காய்ப்பும் இவருடைய கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்குதுங்க. அப்படி கல்யாணம் பண்றாங்க. அந்த பெண்ணுடைய பெயர், அதாவது மனைவியுடைய பெயர் வந்து பிருந்தா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் நன்றாகவே போயிருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளாடி ரொம்ப ஜாலியா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பிருந்தாவும் படிச்சிருக்கிறாங்க. அவங்களும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கான தேவையான வேலைகள் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் மூலம் செய்து கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து சில சமயங்கள்ல சும்மாவே உட்கார்ந்துருப்பாங்க, ரொம்ப போர் அடிக்கும். சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரியில தாங்க பிருந்தா படிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அடைஞ்சு போனது மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, எப்பமாவது ஒருக்கா மாமியார் வருவாங்க, வேற யாரும் வர்றது கிடையாது, இவங்க மட்டும்தாங்க ஒத்தகி இருக்கிறாங்க. இப்படி யாருமே வராம இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது தனிமையை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நமக்கு ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கருவுற்றும் போகலை. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதங்கள் தான் ஆகுது, கருவுற்றும் போகலை. அந்த மாதிரி நிறைய ஃபீலிங்கோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய அஸ்வின்குமார்கிட்ட இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. வீட்டில் நான் ரொம்ப சிங்கிளாக இருக்கிறேன், என் கூட விளையாடுறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய வீடுகள்லாம் வந்திருக்குது, ஆனால் யாரும் புதுசாக குடி வரலைங்க. முதல் தடவையாக குடி இருக்கிறது நம்மளுடைய அஸ்வின்குமாரும் அவருடைய குடும்பமும் தான் இருக்குது. அதனால நம்மளுடைய அஸ்வின்குமாருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தனிமையில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்ச நாள் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் உன்னை நம்பி தானே இங்கே இருந்துட்டு இருக்கிறேன், அதனால நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின்குமாரும் சொல்லிடுறாரு. அஸ்வின்குமார் காலையில் ஒரு 9-10 மணிக்கு கிளம்பிட்டார் அப்படின்னா நைட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11.5 மணிக்கு மேலே ஆயிருங்க. அவர் அந்த மாதிரி தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய மனைவி இப்படி தனிமையை ஃபீல் பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி தாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுங்க, நான் அதுக்கு கூடவே விளையாடிக்கிட்டு இருந்துருவேன்
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சரிம்மா நான் உனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு அஸ்வின் குமாருக்கு வந்து இந்த நாய் பூனை இந்த மாதிரி கோழி அது எதுவுமே வளர்க்குறது ரொம்ப பிடிக்காதுங்க, அவருக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய மனைவி சிங்கிளாக இருக்கிற அவள் இந்த மாதிரி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டாக் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி அந்த நாயை வாங்கி கொடுக்குறாரு. அந்த நாய்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, வச்சு அந்த நாயும் வீட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் ஓடி சாடி விளையாடுதுங்க. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க நம்மளுடைய பிருந்தா. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நாய் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துடுறாங்க. அஸ்வின் குமாரை வந்து கவனிக்கிறதே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த நாய் வந்த பிறகு. இருந்தாலும் அந்த இடத்துல அஸ்வின் குமார் சொல்கிறாரு, என்னம்மா நாயை தான் பார்த்துட்டு இருக்கிற, என்ன பார்க்க மாட்டேறியே அப்படிங்கலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு போயிருக்குங்க. ஒரு 3-4 நாளுக்குள்ளாடி 4வது நாள் காலையில் அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த நாய் வந்து வீட்டுடைய அதாவது வாசலில் வெளிப்பக்கத்தில் வந்து இறந்து கிடக்குதுங்க. அதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. தன்னுடைய குழந்தையே போனது மாதிரி ரொம்ப மனசுடைஞ்சு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க பிருந்தா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயையோ இது வேற பெரிய பிரச்சனை ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு சைடில் வந்து ஒரு தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை தோண்டி அதாவது குழி எடுத்துக்கிட்டு இந்த நாய்க்குட்டி அதிலே புதைக்கவும் செய்திருக்காரு. ஒன்றும் இல்லாமல் பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லாமல் நமக்கு வேறு நாய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய அஸ்வின் குமாரும் எடுத்து சொல்கிறாரு பிருந்தா கிட்ட. ஆனால் பிருந்தா வந்து பயங்கரமான அழுகைங்க. ஏன்னா அந்த 3 நாட்கள் வந்து அந்த நாய் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்டாட்டே இருந்திருக்குங்க, அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. சரிம்மா நான் உனக்கு வேற நாய் வாங்கி கொடுக்குறேன், நீ அழாத அழாத அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தவும் செய்கிறாருங்க நம்மளுடைய அஸ்வின் குமார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் போயிருது. அதுக்கு பிறகு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொண்டு கொடுக்குறாரு. இதை வச்சு வளர்த்துக்கமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாய்க்குட்டியும் அவங்க ரொம்ப அருமையாகவும் நீயும் ரொம்ப அன்போடவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது இறந்து போச்சு, அதனால இந்த நாய்க்குட்டியை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை வெளியே தாங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் அஸ்வின் குமார் வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இந்த நாய்க்குட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே விட்டு டோரை லாக் பண்ணி வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய சமையல் வேலை முடிஞ்சாலும் அந்த நாய்க்குடைய விளையாடி விளையாடி 2 நாட்கள் போகுதுங்க. 3வது நாள் அதாவது அந்த நாய் இருந்தது 4வது நாள், 3வது நாள் இந்த நாய்க்குட்டியும் ஏற்கனவே ஒரு நாய் இருந்து இறந்து போச்சது இல்லையா, அது எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல இந்த நாயும் இறந்து கிடக்குங்க. இவங்களால அதை சகிச்சுக்கிடவே முடியலை. நைட்டு நேரத்தில் கூட அந்த நாயை வந்து வீட்டிலேருந்து வெளியே விடலை. ஆனால் இந்த நாய் எப்படி வீட்டை விட்டு வெளியே போச்சுது இது எதுவுமே தெரியலை. மறுநாள் காலையில் இவங்க மறுபடியும் ஒப்பாரிய தொடங்கிடுறாங்க. இதை பார்த்து அஸ்வின் குமாருக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் தாங்க வருது. இந்த நாய்க்குட்டியெல்லாம் உனக்கு வாங்கி தர்றேன், நீ ஏன்டி இந்த மாதிரி அதை நாசம் ஆகிட்டு இருக்கிற, அதை உள்ளே போட்டு நீ கதை போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பிருந்தா வந்து விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நாய்க்குட்டியை நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், அது எப்படி வெளியே போச்சுதுன்னே எனக்கு தெரியலை, இது எப்படி இறந்ததுன்னு தெரியல. அதே இடத்துல ஏற்கனவே இறந்து போன அந்த நாய் கிடந்த இடத்துல தான் இந்த நாயுடைய சடலமும் கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பாரியே வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நீ அழாதம்மா இதெல்லாம் விட்டு தள்ளு அப்படிங்கறது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியையும் எடுத்து கொண்டு போய் அந்த தென்னம்பிள்ளைக்கு பக்கத்துல புதைக்கவும் செய்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிருந்தா வந்து அந்த தனிமையை வந்து மறுபடியும் உணர ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில் இருக்க முடியல, ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்மளுடைய அஸ்வின் குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி மறுபடியும் ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துடலாம், அதை ரொம்ப பத்திரமாக பார்க்கறது மாதிரி நம்மளும் செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அஸ்வின் குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு நாய்க்குட்டியை கூட வாங்கி கொண்டு வீட்டில் கொடுக்குறாருங்க. இதை பத்திரமா பார்த்துக்கமா, இறந்து போயிட போகுது, வெளியெல்லாம் விடாத, வீட்டுக்குள்ளே எதுனாலும் பார்த்துக்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் சொல்லி அந்த நாய்க்குட்டியும் விட்டுடுறாருங்க. அதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப நெருங்க முடியலைங்க நம்மளுடைய பிருந்தாவுக்கு. ஏன்னா ஏற்கனவே 2 நாய்க்குட்டி இறந்து போனதுனால இந்த நாய்க்குட்டி கிட்ட ரொம்ப பாசத்தை வைக்கிறேங்க. அவங்க அப்படியே விட்டுறாங்க, அது வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டுங்க, அதாவது இந்த நாய்க்குட்டியை விட்ட அன்னைக்கு நைட்டு 10:30 இருக்குங்க. நம்மளுடைய அஸ்வின் குமார் அந்த 10:30 வீட்டுக்கும் வந்து சேர்றாரு. அப்படி வீட்டுக்கு வந்தவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சோஃபா செட்டில் உட்காந்துருந்து, அதாவது பிருந்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சோஃபா செட்டில் உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வரட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அவர் அவருடைய அந்த காலணிகளை கலட்டி விட்டு அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த ஹாலுடைய ஜன்னல் இருக்குங்க, அது ஒரு கண்ணாடி ஜன்னல் தான், உள்ள யார் இருந்தாலும் தெரியுங்க. அப்படி அவர் பார்க்கும்போது அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய பிருந்தா உட்காந்துருக்குறாங்க ஒரு சோஃபா செட்டில், பக்கத்தில் இன்னொரு சோஃபா செட்டுடைய ஒற்றை சேர் இருக்குங்க. அந்த சேரில் வந்து இன்னி ஒரு பெண்
உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய முகம் வந்து தெளிவாகவே தெரியலங்க. அந்த பெண்ணும் டிவி பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய அஸ்வின் குமார் நினைக்கிறாரு, நம்மளுடைய தங்கையா இருக்குமோ, ஒருவேளை வந்திருப்பாளா இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இவர் கதவை தட்டுறாருங்க. கதவை தட்டும் போது கதவை திறக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிருந்தா தாங்க வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே இவர் உள்ளயும் வர்றாரு. உள்ள வந்து பார்க்கும்போது இங்க இருந்த என் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. என்னங்க சொல்றீங்க, நான் ஒத்தைக்கு தான் இருந்துட்டு இருக்கிறேன், தங்கச்சியும் இல்லை மங்கச்சியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவத்திலே சொல்றாங்க. ஏன்னா இவர் எப்பவுமே லேட்டாகி வந்துட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால ஒரு சின்ன கோவத்தில் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இல்லம்மா, நான் வெளியே நின்று பார்த்தேன், கண்ணாடி வழியாக பார்த்தேன், அதாவது ஜன்னல் கண்ணாடி வழியாக நான் பார்த்தேன், என்னுடைய தங்கை அங்கே உட்காந்துருந்தா அவன் பக்கத்தில் தான் இருந்தான், ஆனால் முகம் சரியாக தெரியல, என்னுடைய தங்கை மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய அஸ்வின் குமார்னு சொல்றாரு. ஆனால் பிருந்தா ஒத்துக்கிடவே இல்லைங்க. இங்கே யாருமே இல்லை, நான் சிங்கிளாக தான் இருக்கிறேன், அந்த நாய்க்குட்டி என்ன பாருங்க அந்த மூலையில் உட்காந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அந்த நாய்க்குட்டி அந்த மூலையில் போய் உட்காந்துருக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறாருங்க. அது ரொம்ப நேரமாக அந்த மூலையில் தான் உட்காந்துருக்குது, அதாவது அந்த ஹாலுடைய ஒரு கார்னர் பகுதியில் அந்த நாய்க்குட்டி அப்படியே உட்காந்து இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் பயந்துடுறாரு, என்னடா இந்த நாய் இந்த மாதிரி பண்ணுது, இப்படி பண்ணக்கூடிய நாய் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 6-7000 ரூபா கொடுத்து விலைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அந்த நாய்கள் வந்து அந்த மாதிரி என நாய்கள் கிடையாது, அதாவது தெருநாய்களோ கிடையாது, இந்த நாய் இந்த மாதிரி ஊளை இடாது அப்படிங்கிறது வந்து இவருக்கு நன்றாகவே தெரியுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு பக்கத்தில் போயிடுறாரு. போயிட்டு அப்படியே சீலிங்கை பார்க்குறாருங்க. அந்த நாய் எந்த பொசிஷனில் பார்த்துட்டு இருக்குதோ அதே பொசிஷனில் தான் இவரும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 2 கண்கள் மட்டும் தெரியுதுங்க. அதாவது அந்த சீலிங்கில் அந்த கார்னர் பகுதியில் 2 கண்கள் தெரியுதுங்க. அந்த கண்களை பார்த்து தான் இந்த நாய் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாருங்க. என்னடா இது கண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேகத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணுறாருங்க. அப்படி லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லைங்க. அந்த நாயும் வந்து அப்படியே டக்குன்னு கூடாயிருது. அதுக்கு பிறகு அந்த நாய் கத்தவே இல்லைங்க. இவருக்கு எதுவுமே புரியலை ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போய் அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூண்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க வீட்டுக்குள்ளாடி. அந்த கூண்டுக்கு உள்ளாடி கொண்டு போய் இந்த நாயை விட்டு அப்படி லாக் பண்ணிடுறாருங்க. லாக் பண்ணிவிட்டு இவரும் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஆறு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டி அந்த நாய்கள் இறந்தது இல்லையா அதே இடத்துல மரணிச்சு கிடக்குதுங்க, ஒரே மாடலேஷனில். இதையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இது என்னடா இது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தான் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு இந்த நாயை லாக் பண்ணி வச்சேனே, எப்படி இந்த நாய் வெளியே வந்தது, அதுவும் இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே போச்சுது இப்படிங்கிறது மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. தன்னுடைய மனைவி வந்து பார்த்துட்டு நான் தான் சொன்னேன் இனிமேல் நாயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் இந்த இழப்புகளை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தாவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரிம்மா விட்டுருமா, நீ 2 நாள் வந்து உங்கள் ஊரில் போய் தங்கிட்டு வாமா, அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நின்றுட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னை காலையிலே அவங்க கிளம்பிடுறாங்க. இவரும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நீ அங்கேயே நின்றுக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவரும் அவருடைய வேலையை பார்க்கறதுக்காக இங்கே வந்துடுறாருங்க. அவர் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நள்ளிரவு கிட்டத்தட்ட 12 மணிக்கு தாங்க வர்றாரு. தன்னுடைய ஒய்ஃபு இல்லாததுனால இவர் கொஞ்சம் சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குங்க. தன்னுடைய ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கே சரக்கு வாங்கிட்டு வர்றாருங்க. அப்படி கிட்டத்தட்ட 1/2 பாட்டில் சரக்கை வாங்கிட்டு வந்து அவருடைய அந்த ஹாலில் உட்காந்து சிப்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்கிறாரு. நான்வெஜ் எதுவும் எடுக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கை ஊற்றி ஊற்றி அடிச்சுக்கிட்டு இந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் தாங்க நம்மளுடைய அஸ்வின் குமாருக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பின்னால் யாரோ நின்றுக்கிட்டு இவரையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இவருக்கு தோணுதுங்க. யாரோ ஏதோ ஒரு பெண் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய மனசு உள்ளுணர்வு சொல்லுதுங்க. அந்த பெண் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. ஒரே செகண்டில் அந்த உருவம் மறைஞ்சிருதுங்க. அவர் திரும்பி பார்த்த வேகத்துக்கும் அந்த உருவம் மறையிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க.
அப்போ இவர் யோசிக்கிறாரு, நேத்தைக்கு நைட்டு இந்த மாதிரியான அந்த நாய் வந்து இந்த ரெண்டு கண்களை பார்த்து இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு இருந்தது இல்லையா, இந்த மாதிரி கூட இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அந்த பேய் பிசாசு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாத ஒரு நபர் தாங்க, ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான். அவருடைய பூஜா அறைக்கு போறாருங்க. அப்படி பூஜா அறையில் போய் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றி வைக்கிறாரு. அப்போ தாங்க அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, என்ன அப்படின்னா, இந்த பெண் அதாவது தன்னுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இவ்வளவு நாள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பூஜா அறை பக்கமே போகல அப்படிங்கறது தெரியுதுங்க. ஏன்னா அந்த இடமே வந்து வலை பிடிச்சு போய் இருக்குதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த நைட்டுன்னு கூட பார்க்கல, தான் போதையில் இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காம அங்க இருக்கக்கூடிய பூஜா அறையை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது நள்ளிரவு நேரத்தில் தான் இதை பண்றாருங்க. இருந்தாலும் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு விளக்க கொளுத்தி வச்சிடலாம், எதுவாக இருந்தாலும் தெய்வத்திட்ட விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விளக்க கொளுத்தி வைக்கிறாரு. இவருடைய குல தெய்வம் ஐயனார் தாங்க, அவங்க குடும்ப தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, ஐயனார் சாமியுடைய அந்த ஃபோட்டோவும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குங்க. அதனால அந்த சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கே இருந்து திருநூறை எடுத்து போட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அந்த டிவி கிட்ட வந்துடுறாருங்க. டிவி கிட்ட இருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார், அதாவது சரக்கு சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பாட்டிலில் வந்து இவர் ஒரு ரெண்டு பெக்கு தாங்க அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய சரக்கு ஒரு துளி கூட இல்லைங்க, அது அப்படி சுத்தமா காலியா இருக்குது. அஸ்வின் குமாருக்கு ஒண்ணுமே புரியல, இது எங்க போச்சுதுடா இந்த சரக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாருங்க. தெரிஞ்ச அவருக்கு ஊருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பருக்கு கால் பண்றாரு. என்னன்னா அந்த நபர் எப்பவுமே சரக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டின்னு கூட சொல்லாங்க. அந்த மாதிரியான அந்த நபருக்கு கால் பண்ணி, டே இந்த மாதிரி எனக்கு சரக்கு இல்லடா, சரக்கு நான் இப்படி வச்சிருந்தேன், அது எங்கேயோ கீழே சிந்திரிச்சு போல இருக்குது அப்படிங்கிறத மாதிரிலாம் சொல்லி அந்த நபர்கிட்ட ஒரு கோட்டராது எனக்கு கொண்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அந்த நபரும் அன்னைக்கு நைட் அங்க வந்து சேர்ந்துடுறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 இருக்குங்க. அவரும் சரக்கோட வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பாட்டிலோட அவர் வந்துடுறாரு. வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன்டா, சரக்கு அடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தாங்க உட்கார்ந்துருந்து அந்த ஹாலுக்குள்ளாடி சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நண்பருடைய பெயர் வந்து முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேருமே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு பூனை வந்து கதற மாதிரி ஒரு சத்தங்க, அடிச்சு கொண்டா எப்படி கதறம் வாங்குவான்ட்டு அந்த மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஹாலில் வந்து ஒரு காமனான ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர்கேஸ் ஏறி போவாங்க, அந்த ஸ்டேர்கேஸ்க்கு அடி பக்கத்தில் தாங்க அந்த பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமுக்கு அடியில் இருந்தாங்க இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் பார்த்துடுறேன்டா, ஒன்றும் இல்லைடா, நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாட்டு அவர் அந்த பாத்ரூம் உள்ள போறாருங்க. இந்த சத்தம் வந்து பூனை எழுதே மாதிரி தான் இவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா உண்மையிலேயே அது பூனையுடைய சவுண்ட் இல்ல அப்படிங்கறது நம்மளுடைய அஸ்வின் குமாருக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூனை அளக்கூடிய சத்தம் கேட்ட டைம்ல இவர் ஏத்தி வச்சிருந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிருதுங்க. அதாவது அந்த பூஜா அறையில இருக்கக்கூடிய விளக்குகள் அணைஞ்சிருது. இவருக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துருது, ஏதோ ஒரு தீய அமானுஷ சக்தி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த முருகன் முருகன் சொல்லிட்டு ஒரு நபர் உள்ள வந்தார் இல்லையா, குவார்டர்லாம் வாங்கிக்கிட்டு உள்ள வந்தார் இல்லையா, அந்த நபர் வந்து அந்த ஸ்டேர்கேஸ்க்கு உள்ள எட்டி பார்க்கறாருங்க. பார்த்துக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு அலறி ஓடி வர்றாருங்க. எங்க அப்படின்னா, அஸ்வின் குமாரோட பக்கத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. டே நான் இங்கே இருக்கவே இல்லைடா, நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, நான் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை பார்த்தேன்டா, ஒரு கருகருன்னு ஒரு அதாவது ஏதோ முடியை வச்சு மறைச்சிக்கிட்டு ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி நான் பார்த்தேன்டா, அது என்னதுன்னே தெரியல, நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொண்டு வந்த ஆஃப் பாட்டில் சரக்கை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து பிச்சுக்கன்னு ஓடிடுறாருங்க. இவருக்கு எதுவுமே புரியலை. இருந்தாலும் அந்த பூஜாரையில் இருக்கக்கூடிய விளக்கு வந்து அணைஞ்சிருக்குது இல்லையா, மறுபடியும் போய் கொளுத்துறாருங்க. கொளுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுறாரு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருதுங்க. அந்த டைமில் இந்த அமானுஷத்தை நம்பாத மனுஷன் அப்படிங்கிறதுனால இவன் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்டேர்கேஸு கிட்ட அப்படி மெல்லமாக போய் எட்டி பார்க்குறாருங்க. அவர் எட்டி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க, அந்த பாத்ரூம் வந்து சும்மா தாங்க இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு மறுபடியும் இவர் சோஃபா செட்டில் வந்து உட்காந்துடுறாரு. அப்படி சோஃபா செட்டில் உட்காந்துருக்கும்போது இவங்களுடைய ஆள் இருக்குது இல்லையா, அது அவ்வளோமே சுற்றி கண்ணாடி ஜன்னல்கள் தான் போட்டிருக்கு. வெளியில தெரு இருக்குது, பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, எதிர்த்தாப்புல வீடு இருக்குது. அதனால இவருக்கு ஒரு பயம் இல்ல. இருந்தாலும் என்ன அப்படின்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த டியூப்லைட் வெளிச்சம்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் அடிக்குங்க. அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்கிறதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இஸ்வின் குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே இருந்து மறுபடியும் டிவியை தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஆகட்டும், நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இவர் அந்த அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது தாங்க அடுத்த ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்கு வெளியில் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த வீட்டை சுத்தி கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா கதறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழுகை சத்தத்தோட அந்த பெண் வந்து ஜல் ஜல் ஜல்னு சொல்லி நடக்கிறது தெரியுதுங்க. அது அந்த கண்ணாடி ஜன்னல்ல தெரியுது, ஆனா அந்த பெண்ணுடைய உருவமோ முகமோ தெரியலைங்க. பெண் நடக்கிறது வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியுதுங்க. யாரோ ஒரு பெண் நடந்து போறாங்க அப்படிங்கறத அவரு சிந்திக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, இவருடைய ஏத்தாப்புல இருக்கக்கூடிய ஜன்னல தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இடது பக்கத்துல தாங்க அந்த வீட்டுடைய மின்வாசல் இருக்குது. அந்த மின்வாசல் பக்கத்துக்கு அது வருதுங்க, அதாவது அப்படியே நடந்து வரக்கூடிய இது தெரியுது. இவரும் பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கிறாரு, என்னது இது, என்னது இது, யார் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. வெளியெல்லாம் லைட்லாம் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு, சிட் அவுட்ல வரைக்கும் லைட் இருக்குது. இந்த பெண் வந்து அப்படியே அந்த ஃப்ரெண்டு வாசலுக்கு வர்றாங்க. அப்படி பார்த்து அரண்டுறாருங்க. என்ன அப்படின்னா, அதனுடைய விகாரமான அந்த உருவத்தை பார்த்து அலறி கத்திக்கிட்டு, இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரூம் வந்து செகண்ட் ஸ்டெப்ல இருக்குங்க, ரெண்டாவது மாடியில இருக்கக்கூடிய ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளேயும் போய் இக்கனு கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறாருங்க. கையில வச்சிருந்த போனை வேற அந்த ஹால்ல விட்டுட்டு வந்துட்டாரு, அதனால போன் பண்ணி யாரையும் கூப்பிடவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு அமைதுங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ள அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே அந்த ஸ்டேர்கேஸ் படியேறி மேலே வர்றதும், மறுபடி கீழே இறங்கி போறதும், மறுபடியும் மேலே வர்றதும் இப்படி தாங்க நடந்துகிட்டே இருந்திருக்குது. இவருக்கு என்ன செய்யணே தெரியல. விடிய காலையில வரைக்கும் அவர் தூங்கவே இல்லைங்க. ரூமுடைய கதவுக்கு பக்கத்துலேயே அப்படி உட்கார்ந்தவர் தாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் விடிஞ்சிருது, ஒரு 8 மணி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிடுறாரு. அந்த கதவுலேயே அப்படி சாஞ்சு படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் விடியுது. மறுநாள் காலையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா ஒரு நாளும் இல்லாமல் அன்னைக்கு வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டில் வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டு கதவு ஓப்பன் ஆகிருக்குது. இந்த பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமில் வந்து கதவை தட்டுறாரு. இந்த சத்தம் கேட்டு தாங்க அவர் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே தன்னுடைய அப்பாவை பார்த்தோன்னு விஷயத்தை அனைத்தையும் அப்படியே சொல்லிடுறாரு. அப்பா, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, பயங்கரமாக இருந்தது, நேற்றுக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்கிறாருங்க. இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இவர் இது வரைக்கும் நிறைய வீடுகள் வேலை பார்த்து கொடுத்துருக்குறாரு, அது இல்லாமல் இடங்கள் வாங்கி விற்கலாம் செய்திருக்கிறாங்க. அவங்க யாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை இவருக்கே நடக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவை கூட்டிட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்தவுடனே நம்ம குலதெய்வமான ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வந்துடும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதுக்காக தன்னுடைய மனைவியை வர சொல்லு, அதாவது பிருந்தாவை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு சரிப்பா, நான் இன்னைக்கு அவளை வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஆபீஸ் ஒர்க்கு எதுக்குமே போகலைங்க, ஃபுல்லாவே போன் கான்டாக்ட்ல இருந்துகிட்டு அவர் தன்னுடைய மனைவியை போய் கூட்டிட்டு வர்றாருங்க. அப்படி மனைவியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனைவி வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அவங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அவங்க 3 மாசம் கரு விட்டு இருந்திருக்காங்க. இது யாருக்கும் வெளியே தெரியாது. இந்த பெண்ணும் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. 3 மாசம் கரு விட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கரு அழிந்து அந்த இடத்துலேயே பிளட் ப்ளீடிங் ஆயிருதுங்க. அப்படி ஒரு பிரச்சனை வருது. இனிமேல் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தாவை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது இந்த மாதிரி 3 மாத கரு வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிருந்தாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இது இந்த பிரச்சனையை அப்படி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட பிருந்தாவுடைய அம்மா வீட்டில் வந்து 90 நாட்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டாக்டர். அதனால 90 நாட்கள் நான் அங்கே இருக்கிறேன்ப்பா, நீங்கள் ஏதாவது பார்க்க வேண்டிய விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த எந்த விஷயத்தையுமே அந்த இடத்துல நம்மளுடைய அஸ்வின் குமார் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அஸ்வின் குமாருடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது அவருடைய சொந்த குடும்ப வீட்டுக்கே போயிடுறாரு. இந்த வீடை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அந்த வீட்டு பக்கமே இவங்க போகலை. பகல் நேரத்தில் போவார், ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுப்பார், மற்ற மாதிரி நைட்டு நேரங்கள் அந்த வீட்டில் தங்குறது கிடையாதுங்க. இதுக்காக அவங்க அப்பா ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அவங்க குலதெய்வமான ஐயனார் கோவிலுக்கு அவர் தனியாகவே போயிடுறாருங்க. அந்த பூசாரி அவருக்கு நன்றாகவே தெரியும். கோவிலுக்கு போகாமல் அந்த பூசாரியை போய் சந்திக்கிறாருங்க. சந்தித்து விஷயத்த சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, என்னன்னே தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூசாரி சில மாந்திரிக வித்தைகள் தெரிஞ்சவர் போல இருக்குங்க. அவரும் சரி, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாருங்க. அந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு பெண்ணுடைய துர் ஆன்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலை, அது எப்படி வர முடியும், அந்த மாதிரி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீடு வந்து
புதுசா வச்சாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னால இந்த தச்சு கழிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் உண்டுங்க, அதை இவங்க பண்ணல. கணபதி ஹோமம் அதை பண்ணல. இவங்க வந்து நார்மலா எல்லா வீடையும் வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பிறகு வீட்டுக்காரங்க தான் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போயிருவாங்க. ஆனா இந்த விஷயம் இல்லாம தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இவங்க குடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தாங்க முதல்ல சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவர் வீடு போட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு முன்னால இறந்து போன ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா அங்க இருக்குது. அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்கிறார் அந்த பெண். அந்த பெண்ணை வந்து அடக்கம் பண்ண இடம், அதாவது வெட்டி பூத்தின இடம்னு சொல்லாங்க. அதாவது யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல பூத்திட்டாங்க. அது கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம். அதை தான் அவர் சொல்றாரு. அந்த பெண்ணுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படியாவது அங்கிருந்து ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயனார் சாமி பூசாரி கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறாங்க. சரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஐயனார் பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க வீட்டுக்கும் வர்றாருங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஐயனார் பூசாரி மற்றும் நம்மளுடைய அஸ்வின் குமாருடைய அப்பா தாங்க, இவங்க ரெண்டு பேரும் தாங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே ஒரு பெரிய பூஜை எல்லாம் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவை அங்க இருந்து விரட்டிடுறாங்க. அப்படி விரட்டினது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு எல்லாமே கிளியர் ஆகுது. இந்த 90 நாட்களும் முடிஞ்சிருதுங்க. அந்த நேரத்துக்கு தன்னுடைய மனைவியை வந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த மனைவி ஒரு 4-5 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத அவர் கவனிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப அந்த மாதிரி எந்த வார்த்தையும் அவங்க சொல்றது கிடையாது. இதையெல்லாம் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு சரி இந்த பொண்ணு பிரச்சனை இல்லை, அவளுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஒருவேளை இதனால கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அஸ்வின் குமார்னு நினைச்சுக்கிடுறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 வார காலம் வந்து அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அடுத்ததுதாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் யாரோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது சமையல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை பார்க்குறது மாதிரியான ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அது யாருக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்வின் குமாருக்கு தாங்க கேட்குது. அஸ்வின் குமாரும் அந்த மேலே இருக்கக்கூடிய ரூம்லேருந்து வேக வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ஏதாவது கள்ளனுங்க திருடனுங்க வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு அப்படி மேலன்னே பார்க்குறாருங்க. அப்படி மேலன்னு பார்க்கும்போது அந்த ஹாலு மட்டும்தாங்க தெரியும், வேற எந்த ரூமுடைய எதுவும் தெரியாதுங்க. தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிச்சன் பக்கம் பாக்குறாருங்க. அப்படி கிச்சன்ல வந்து லைட் ஹீட்டு ஒன்றும் இல்லை, ஆனா கிச்சனுக்குள்ள இருந்தாங்க இந்த சத்தம் கேட்குது. அதாவது பாத்திரம் துலக்க மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்குதுங்க. இவரும் வேகமா இறங்கி டக்குன்னு போய் லைட்டை போடுறாருங்க. அப்பந்தாங்க அவருக்கு ஒரு அதிரடியான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அந்த இடத்துக்குள்ள நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அவர் அந்த பெண்ணுடைய உருவத்தை பாக்குறாருங்க. அரண்டுறாரு. என்ன அப்படின்னா ஏற்கனவே ஐயனார் சாமி கோயில் பூசாரியெல்லாம் வந்து இதை விரட்டிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க, இது எப்படி வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா அங்க நிக்கிறது வந்து யார் அப்படின்னா அஸ்வின் குமாருடைய மனைவி பிருந்தா தாங்க அங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தலைவெறி கோலமா நின்று இந்த பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல பிருந்தா பிருந்தா அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிடுறாருங்க. அந்த பெண் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க. இவருக்கு பயம் உச்சத்துக்கு போயிருது. நீ எதுக்குமா இந்த நேரத்துல வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அந்த இடத்துல நான் எப்போ வேணாலும் தேய்ப்பேன், உனக்கு என்ன, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லுதுங்க. இவருக்கு எதுவுமே புரியல, நம்ம பொண்டாட்டி தானே வா, ஒருவேளை இவளுக்கு உடம்புலே தான் ஏறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் அப்படி கையை போட்டு கெட்டி அணைக்கிறாருங்க. அணைச்சிருந்தாங்க உண்டு. இவரை ஒத்த கையில தூக்கி அந்த செவரில் ஒரு எறிங்க அப்படி தூக்கி வீசிடுது. வீசின அடுத்த செகண்ட் இவருக்கு அதாவது மயக்கத்துக்கே போயிடுறாரு. இருந்தாலும் சுதாகரிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடுறாருங்க. எந்திரிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இதை இப்படி விட்டுருந்தா சரியாகாது, உடனே நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேக வேகமா மொபைல வந்து அவருடைய ரூம்ல தான் வச்சிருக்கிறாரு, மேல் ஸ்டெப்ல ரூம்ல இருக்குங்க. வேக வேகமா அந்த ஸ்டேர்கேஸ் படியேறி ஓட ஆரம்பிக்கிறாருங்க. மேலே போய் ரூமை திறந்து டக்குன்னு அவருடைய மொபைல் அவருடைய மேசையில் இருக்குது. அந்த மேசைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மொபைலை எடுத்து உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கால் பண்ணிட்டு நிற்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு இவருடைய பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா அவங்க பிருந்தா அப்படிங்கிற அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுந்திரிச்சு கேட்குறாங்க, டேய் நீ இப்போ கீழே தானே நின்ன, சமையல் கட்டில் நின்னி அப்படின்னு. நான் இங்கே தானே இருக்கிறேன், நான் எங்கே போகிறதுக்கு,
நீங்க என்னத்த கனவா கண்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பிருந்தா கேக்குறாங்க. கேட்டவொடனே இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது, என்னடா கீழே நின்னா நம்மளை இந்த மாதிரி அடிச்சா, இப்ப நம்ம மேல வந்திருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்துல தன்னுடைய மனைவியை கிட்ட போய் தொட்டு பாக்குறாருங்க. இவன் மனைவி தானா இல்ல பியாயா அப்படிங்கிற ஒரு பயத்துல தாங்க தொட்டு பாக்குறாரு. அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன நைட்டு நேரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இவர் படுக்க முடியலைங்க, ஏன்னா இவருக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியும் இல்லையா. சரிம்மா நீ படுத்துக்கம்மா நான் இன்னும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் மொபைல் எடுத்துகிட்டு கீழே வர்றாருங்க. அந்த கீழே வந்து அந்த கிச்சனை வந்து பார்க்குறாருங்க. இவர் போட்டு வச்ச லைட் அப்படி தான் இருக்குது, அங்கே யாருமே இல்லை. அப்படியே பார்க்குறாரு, அவருக்கு புரிஞ்சிருது இங்கே மறுபடியும் அந்த ஆன்மா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிடுறாருங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, மறுபடியும் அந்த உருவம், அதாவது அந்த பெண்ணுடைய உருவம் இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அந்த ஐயனார் கோவில் பூசாரிக்கே கால் பண்ணிடுறாருங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் தான் அதை விரட்டிட்டேனே, அங்கிருந்து சுடுகாட்டிலே கொண்டு போய் நம்ம அதை வந்து நகரம் பண்ணிட்டோமே, ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அந்த பூசாரி அந்த மாதிரி சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பூசாரியை உடனே வாங்க என் மகனுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவரும் அங்கிருந்து வந்துடுறாரு. அஸ்வின் குமாருடைய அப்பாவும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க, அதாவது நம்மளுடைய அஸ்வின் குமாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெட்ரூம், அதாவது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தாலே அந்த பெட்ரூம் டோர் தெரியுங்க, அந்த டோர் ஓப்பன் ஆகிறத பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி பக்கத்தில் லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருக்கிறாங்க, இவர் ரைட் சைடில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது இல்லையா, அங்கே தன்னுடைய மனைவி என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வர்றது இவருக்கு தெரியுதுங்க. பக்கத்தில் நிற்கக்கூடிய மனைவியை பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தலைவரி கோலத்தில் அந்த இடத்துல ஒரு பல்லை மட்டும் காட்டியிருக்குங்க, அப்படியே ஈன்ட்டு அந்த பல்லை காட்டின நேரத்தில் இவருக்கு அப்படியே கைகாலெலாம் விட விடத்து போகுது. இவர் கையில் வச்சிருந்த அந்த மொபைலை வரைக்கும் கீழே போட்டுடுறாரு. பிருந்தாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி வேக வேகமாக ஓடி வந்துடுறாங்க. என்னங்க என்னங்க அது யாருங்க அவங்க கிட்ட நிற்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, டக்குன்னு அந்த பெண் அந்த இடத்துல காணாமல் போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா இவங்க மயக்கம் போட்டு, அதாவது பிருந்தா மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து ஓடி வந்து தன்னுடைய மனைவியை தூக்குறாரு. அந்த நேரத்துக்கு அந்த பூசாரி மற்றும் அவங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பிருந்தா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க, அவங்களுக்கு தண்ணீரெல்லாம் தெளிக்கப்பட்டு பிருந்தாவையும் கூட்டிக்கிட்டு மறுபடி கீழே வந்துடுறாங்க, அதாவது நினைவுக்கு வந்துடுறாங்க. பிருந்தா அவங்களை கூட்டிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து டோரை திறந்து நடந்த விஷயம் அனைத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை அந்த உருவம் நேரத்துக்கு அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பிருந்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புல தாங்க வந்துருது. அப்படி வந்து பயங்கரமா ஆடுதுங்க அந்த வீட்டுக்குள்ளாடி. இருந்தாலும் அந்த ஐயனார் பூசாரி விடவே இல்லை. யார் நீ, எதுக்கு வந்த, என்னத்துக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி இந்த பூசாரி சொன்ன கதை தாங்க, இந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு, அதாவது யாருக்கும் தெரியாம கொல்லப்பட்டு அந்த இடத்துல புதைக்கப்பட்டது தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவம், அதை எல்லாத்தையுமே சொல்லுதுங்க. சொன்னாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அஸ்வின் குமார் மற்றும் பிருந்தா இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய அந்யூன்யத்தை பார்த்து இந்த ஆன்மாவால் பொறுக்கவே முடியலைங்க. தனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டிருக்குங்க. அதனால என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்க உடம்புல ஏறுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்குங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ண பிறகும் ஏற முடியலை, அஸ்வின் குமார் கூட சேரவும் முடியலைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐயனார் அப்படிங்கிற அந்த சாமி தாங்க. அவருடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால என்னால் அஸ்வின் குமார் கூட சேரவே முடியலை. ஆனால் என்ன அப்படின்னா இந்த பொண்ணுக்கு உடம்புல என்னால் போக முடிஞ்சுது. அதுக்கு காரணம் 3 மாதம் கேப்புங்க.
அதாவது அவங்க குழந்தை அழிஞ்சது இல்லையா, அந்த குழந்தை அழியதுக்கு காரணமே இந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க அந்த குழந்தை அழியதுக்கு காரணம். இதை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, நீ இனிமேல் இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீ பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்றாரு. இருந்தாலும் கேட்கவே இல்லைங்க. அங்கிருந்து உச்சி முடியை பிடிச்சி, அதாவது பிருந்தாவுடைய உச்சி முடியை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஐயனார் கோவிலுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. நடந்தே வந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த ஐயனார் கோவில்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அருவா இருக்குங்க, அந்த அருவாயில இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை ரெண்டா பிச்சு பிருந்தாவுடைய வாயில வந்து புளிஞ்சு ஊத்துறாங்க. அப்படியெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு பூவு பொட்டு அதுக்கு பிறகு வளையல் புடவை இதையெல்லாம் தந்தா நான் போயிடுவேன், இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பூசாரியுடைய உடம்புல அந்த ஐயனார் சாமி அப்படி வந்து இறங்கி இருக்கிறாரு. அப்படி இறங்கின பிறகுதாங்க அது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. சரி உனக்கு இதெல்லாம் நான் தர சொல்றேன், ஆனா இனிமேல் நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐயனார் கோவில்ல சிவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிட்டு அந்த ஆன்மாவும் அந்த இடத்த விட்டு போயிருதுங்க. அதாவது இவங்க உடம்பை விட்டு போயிருது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய அஸ்வின் குமார் நேர்த்தி கடனாட்டு எடுத்துக்கிடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு வருஷ வருஷம் 5 ஆடுகள் வந்து நான் பலியிட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தி கடனாட்டு எடுத்துக்கிடுறாரு. அதே மாதிரி இவர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்போ அந்த பலி கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போனதுனால இப்போ பலி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த கோவிலுடைய சில பூஜை சாதனங்கள்லாம் வந்து வார வாரம் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு தயங்காம பண்ணிட்டு இருக்கிறாராம் நம்மளுடைய அஸ்வின் குமார். அவருடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்ததை அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புது வீட்டுக்கு இந்த தச்சு கழிப்பு கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணலை இல்லையா, அதையெல்லாம் அதுக்கு பிறகு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பண்ணி அந்த வீட்டை சுற்றி தரரட்சா எந்திரங்கள்லாம் அந்த பூசாரியை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ அவங்க வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அஸ்வின் குமார் அனுப்பியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.